அக்டோபர் 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பசும்பொன் முத்துராமலிங்கர் தேவர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து அவரோட பிறந்த நாளான அக்டோபர் 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வருஷ வருஷம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த அன்னைக்கு வந்து தேவரோட நினைவிடத்தில் ஒரு ரெண்டு மண்டபங்கள் நிறுவப்பட இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவரோட நினைவிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் பசும்பொன் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இவரோட ஒரு ஃபேமஸ் கோட் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படிங்கிறது யார் சொன்னதுன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொன்னது தான். அண்ட் இவரை பற்றின டீட்டெயில் விஷயங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்போம், 7th தமிழ் ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஓகே. இப்போ உங்களுக்கு இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் நான் கேட்குறேன், என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முத்துராமலிங்கர் இருக்கார் இல்லையா, இவரோட வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு தலைவர், ஓகேவா, ஆரம்ப காலத்தில் காங்கிரஸில் இருந்திருப்பார், அப்புறம் வந்து இதுலேருந்து விலகி இருப்பார். ஓகே, அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார், அவர் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா G7 கூட்டம், இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஜப்பானில் இருக்க ஒசாகா அப்படிங்கிற இடத்துல தான் நடந்திருக்கு, வர்த்தக அமைச்சர்கள் கூட்டம். ஓகேவா, ஸோ இந்த G7 முதல் உச்சி மாநாடு எங்க நடந்திருக்கும் அப்படின்னா 1975 இதில் ஜே அப்படிங்கிறது ஜப்பான், யூ அப்படிங்கிறது யூஎஸ்ஏ அண்ட் யூகே, நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, ஐ அப்படிங்கிறது இட்டாலி, சி அப்படின்னா கனடா, இ அப்படிங்கிறது இங்கிலாந்து, அதுதான் வந்து யூகேன்னு சொன்னேன். அதை வந்து நம்ம யூ கூட ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். வித் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு கனெக்டிங் வேர்ட் தான். ஜிஎஃப் அப்படிங்கிறது ஜி ஃபார் ஜெர்மனி, எஃப் ஃபார் ஃப்ரான்ஸ். ஓகேவா, அப்போ ஜூஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து G7 கூட்டம், அதாவது G7 இருக்கிற நாடுகள். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆசிய பேரா விளையாட்டுப் போட்டிகள் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இதில் வந்து இந்தியா 111 பதக்கங்கள் வந்து வின் பண்ணியிருக்கு, இது வந்து ஒரு சாதனை. ஓகேவா, இதுக்கு முன்னாடி இவ்வளோ பதக்கங்கள் வின் பண்ணது கிடையாது. இதில் 29 தங்கங்கள், 31 வெள்ளி, 51 வெண்கல பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க. முதல் ஆசிய பாராலிம்பிக் போட்டி எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா சைனாவில் இருக்க ஹாங்ஷி அப்படிங்கிற நகரில் நடந்திருக்கும். ஓகேவா, இது வந்து 2010 நடந்திருக்கும். இப்போ எங்கே நடந்திருக்கு, சீனாவில் இருக்க ஹாங்ஷவ், இது வந்து குவாங்ஷூ அப்படிங்கிற நகர். ஓகேவா, ரெண்டுக்கும் வேரியேஷன் தெரியணும். அண்ட் இந்தியா வந்து அந்த 2010 அந்த போட்டியில் 14 பதக்கங்கள் வாங்கி 15th பிளேஸ் வந்து பெற்றிருப்பாங்க. ஓகேவா, வெறும் 14 பதக்கம் தான். ஆனால் இப்போ வந்து 111 பதக்கங்கள் வின் பண்ணுற அளவுக்கு நம்ம நாடு வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே பெருமையான விஷயம். ஓகே, இப்போ உங்களுக்கான க்வெஸ்சன், ரீசெண்டாக வந்து ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடந்துச்சு இல்லையா, 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் சீனாவோட ஹாங்ஷோ நகரில், ஸோ அதில் இந்தியா மொத்தம் எவ்வளவு பதக்கங்கள் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நிறைய டைம் அதை வந்து நியூஸில் பார்த்துருப்போம், ஸோ அது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்தது இலங்கை ராணுவ பயிற்சி, இது என்னன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே விமானப்படைகளோடு கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது வந்து நடக்க போகுது. அப்போ இந்தியா இலங்கை விமானப்படைகளின் கூட்டு பயிற்சிக்கு பேர் என்ன, மித்ரா சக்தி அப்படிங்கிறது. அப்போ மித்ரா சக்தி எதோட ரிலேட் ஆனது, இந்தியா அண்ட் இலங்கை விமானப்படைகளின் கூட்டு பயிற்சி. இதுக்கு வந்து இந்தியா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் நியூஸில் இடம்பெற்றிருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாவேசு ஐயர், தெரியும் இல்லையா, இவரை வரகனேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறது தான் இவர் இந்த பேரோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா, இவர் வந்து ஒரு நூலை, அதாவது கம்பராமாயண பாடல்கள் இருக்குல்ல, இதில் வந்து 4000 மேற்பட்ட பாடல்களை வந்து ஒன்று திரட்டி ஆய்வு பண்ணி கம்பராமாயணம் ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். ஸோ இது வந்து இவர் இறந்தது 1925 இருக்கும். இவர் இறந்து பல வருஷங்கள் கழித்து தான் இந்த புக்கை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா, அண்ட் சீதாவை பற்றி இவர் சொல்லாமல் கம்பராமாயணத்தில் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார், ஆனால் சீதைக்குன்னு சொல்லி தனியாக இவர் எழுதாத மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற இதில் இவர் எழுதின ஆய்வு புத்தகத்தை பேஸ் பண்ணியே சீதையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து அதையுமே ஒரு தனியாக ஒரு புத்தகமாக வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ கம்பராமாயணம் ஒரு ஆய்வு அப்படிங்கிறது யார் எழுதின புத்தகம்னா வாவேசு ஐயர் எழுதினது, அண்ட் இது வந்து இங்கிலீஷில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அடுத்தது வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வெளியிட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக தமிழ்நாட்டில் 18 வயசுக்கு மேற்பட்டோர் வாக்களிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்க எத்தனை பேருனா 6.11 கோடி மக்கள் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா,
இதில் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டப்பேரவை தொகுதி எதுன்னா சோழிங்கநல்லூர். ஓகேவா, 652,065 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதி அப்படிங்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம் இருக்குல்ல, ஸோ அங்கே இருக்க கீழ்வேளூர் அப்படிங்கிற ஒரு இடம் தான் வந்து குறைந்த வாக்காளரை கொண்ட தொகுதி. இங்கே வந்து 169,030 பேர் தான் இருக்காங்க வாக்காளர்கள். அப்போது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்கமிங் எக்ஸாமில் நம்ம வந்து இந்த க்வெஸ்சன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, ஓகே, இதுதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். ஒன்று வந்து பசும்பொன் முத்துராமலிங்கரோட ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு அரசியல் தலைவர் யார் அப்படிங்கிறது ஃபஸ்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு செகண்ட், அவர் அரசியல் தலைவர் மட்டுமல்ல நம்ம விடுதலை போராட்டத்துக்காகவும் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக என்ன கேட்டேன், ஆசிய விளையாட்டுகள் நடந்துச்சு இல்லையா, 19வது ஆசிய விளையாட்டு போட்டிகள், அதில் வந்து இந்தியா எத்தனை பதக்கங்களை வின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு க்வெஸ்சன். ஸோ ரெண்டு க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.